ஃபுல் ஃபேமிலிக்கு நான் ஷாப் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அவேல் பண்ணுங்க. பியூர் காஞ்சிபுரம் சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கேரளாவிலே ஒருவர் இருக்கிறார், அரிஃப் முகமது கான். அவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இங்க வந்திருக்கவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இந்த மூன்று பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை அவருடைய உருவ ஒற்றுமை இல்ல, தத்துவார்த்த ஒற்றுமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள், மக்களுடைய ஆதரவு பெற்ற அரசுகள், அவை எல்லாமுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை என்றால், மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காவி கட்சிக்கு அப்பாற்பட்ட எதிர்கட்சிகளாக இருக்கின்றன. எதிரி கட்சிகள் அல்ல, எதிர்கட்சிகள் பதவியில் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த அரசுகளை நிலையாமை உண்டு செய்வது, டிஸ்டெபிலிட்டி, அதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அஜெண்டா. இந்த ஆளுநர் 21 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் 19 மசோதாக்களுக்கு அளவதில்லை. பல பேர் சொன்னார்கள், ஒரு சூதாட்டத்தை ஒரு அரசு தடை இருக்க வேண்டுமென்றால், ஒரு மக்கள் நல அரசு தடை செய்ய வேண்டுமென்றால், அதற்கு நாம் அவசரமாக செயல்பட வேண்டும். ஒரு இடத்தில் தீ பிடித்தால் தீ அணைப்பு படை வந்து உடனடியாக அங்கே அணைக்க முயற்பார்கள். அப்படித்தான் இந்த அரசு செயல்படுகிறது. ஆனால் இவர்கள் அணைக்க முறுக்கப்படவில்லை, அதை காபந்து செய்ய முறைப்படுகிறார்கள். இது ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல, இதே பிரச்சனை தான் தெலுங்கானாவிலும், இதே பிரச்சனை தான் கேரளாவிலும். வேந்தர் என்று சொன்னால் நீ மக்களுடைய சேவகனாகத்தான் இருக்க முடியும். ஆனால் சில ஆளுநர்கள் தாங்கள் தான் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க வந்தவர்கள் அடிப்படையில் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள், மாநில அரசுடைய ஒப்புதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து பல்கலைக்கழகங்களெல்லாம் நிறுவப்பட்டு அங்கே உள்ள ஆசிரியருக்கான சம்பளத்தெல்லாம் அடக்கக்கூடிய அரசுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. எங்கிருந்தோ ஒரு வந்த ஒருவர் தான் தான் எனக்கு ராஜா என்று சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேரளாவிலே ஒருவர் இருக்கிறார், அரிஃப் முகமது கான். அவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இங்கே வந்திருக்கவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இந்த மூன்று பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை அவருடைய உருவ ஒற்றுமை இல்ல, தத்துவார்த்த ஒற்றுமை. நாம் எல்லாம் இங்கே குளிரூட்டப்பட்ட அந்த அறையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி கேரள மாநிலத்தை செல்லும் பொழுது ஒரு கவனித்தேன், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அங்கே மக்கள் ஆளுநருக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள். அவர் எங்கெல்லாம் தங்குகிறாரோ அங்கே எல்லாம் கோஷம் எழுப்புகிறார்கள். அவர் கொச்சியிலே தங்கியிருக்கும் பொழுது, அரிஃப் கான் தங்கியிருக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களெல்லாம் அந்த விருந்தினர் மாளிகை முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதற்கு பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த ஆளுநர் சொன்னார், என்னை கொல்ல சதி நடக்கிறது என்று. அவர்கள்லாம் சிரித்து விட்டார்கள். ஏனென்றால் கேரள பத்திரிகையாளர்கள் பார்க்காத ஆர்ப்பாட்டம் கிடையாது, பார்க்காத கிளர்ச்சி கிடையாது. கேரளாவுடைய தலைமை, அந்த மாநிலத்துடைய தலைமையகம் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. அங்கே அந்த மாநில செயலகத்துக்கு 3 வாசல்கள் உண்டு. ஒரு வாசல் மட்டும் பூட்டியே கிடக்கும். ஏனென்றால் அது கிளர்ச்சி வாசல். விருப்பப்படுவரெல்லாம் தினமும் ஆர்ப்பாட்டம் செய்யலாம். அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு தடை கிடையாது. ஒரு சில நீதிபதிகள் ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்பொழுது கூட உச்ச நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு பொது நல வழக்கை விசாரித்து வருகிறார்கள். நாம் ஆர்ப்பாட்டத்தை தடை செய்ய வேண்டுமா, அது வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த 3 மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள், மக்களுடைய ஆதரவு பெற்ற அரசுகள், அவை எல்லாமுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை என்றால், மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காவி கட்சிக்கு அப்பாற்பட்ட எதிர்கட்சிகளாக இருக்கின்றன. ஆக இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் எதிர்கட்சிகள் பதவியில் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த அரசுகளை நிலையாமை உண்டு செய்வது, டிஸ்டெபிலிட்டி, அதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அஜெண்டா. அந்த 3 பேர் செய்யக்கூடிய செயல்களும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு. என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் தலையிடுகிறார்கள்? இந்த ஆளுநர் 21 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் 19 மசோதாக்களுக்கு அளவதில்லை. இதே பிரச்சனை செய்கிறார்கள். ஒரு முறை தமிழக ஆளுநரை ஊடகவியலாளர் கேட்டபோது, நான் என்ன தபால்காரனா என்று கேட்டார்கள். தபால்காரன் கூட நல்லவன் தான், ஆனால் நீ தபால்காரன் செய்யக்கூடிய வேலையை செய்யாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை உதாரணிக்கப்படுகிறீர்கள். இதற்கு முன்னால் பல பேர் இந்த ஆளுநர் அவையில் இருந்திருக்கிறார்கள். இந்த ஆளுநருடைய அந்த ராஜபவனத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் யாரும் இப்படி செயல்பட்டது கிடையாது. ஆனால் இவர் சொல்கிறார், அவருக்கு ஒரே ஒரு சின்ன சாம்பிள், அவருக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் என்ன என்று புரிய ஆரம்பித்திருக்கிறது. தான் சாப்பிட்ட வாந்தியை யாரும் மறுபடியும் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் இவர் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய குரல், நாங்கள் தமிழ்நாடு,
நான் சொல்லவே இல்லை நான் சொல்ல வந்தது இதுதான் என்றெல்லாம் இன்றைக்கு அறிக்கை வருகிறது தமிழ் மக்களுடைய சீற்றத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அது பத்தாது ஏனென்றால் அவர்கள் வந்ததற்கான நோக்கம் வேறு ஒரு நோக்கம் என்ன நோக்கம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் இன்னைக்கு ஆன்லைன் ரம்மியிலே சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சூதாட்டத்தினால் பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பணத்தாசைகளை விளையாடி தோத்துவிட்டு தன்னுடைய உற்றத்தை சந்திக்க முடியாதவர்களெல்லாம் இன்றைக்கு தற்கொலை செய்கிறார்கள் இன்றைக்கு கிடைத்த புள்ளிவரம்படி கிட்டத்தட்ட 33 பேர் தமிழ்நாட்டிலே உயிரிழந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்ட ஒரு மாநில அரசு சும்மா இருக்க முடியாது ஒரு குழுவை அமைத்தார்கள் அதற்கு தலைவராக என்னை போட்டார்கள் நான் அதை ஆராய்ந்து நாங்கள் முதலமைச்சரிடம் ஒரு அறிக்கை கொடுத்தோம் இந்த சூதாட்டம் தடை செய்யப்பட வேண்டும் இதை அனுமதிக்க முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் நலனை மட்டுமே பிரதிபலிக்க வேண்டும் என்ற முறையில் நாங்கள் அறிக்கை கொடுத்தோம் அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் வேறு சில விசாரணையும் நடத்திவிட்டு ஒரு அவசர சட்டத்தை போட்டார்கள் அவசர சட்டத்துக்கும் இதே ஆளுநர் தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதை ராஜ்பவனுக்கு அனுப்பியபோது இதே ஆளுநர் ரவி அவர்கள் அதற்கு கையெழுத்து போட்டார்கள் ஒரு அவசர சட்டம் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் 6 மாதம் மட்டும்தான் அதற்கு உயிர் இருக்கும் அந்த 6 மாதம் கூட சட்டப்பேரவை தொடங்கிய பிறகு 3 வாரத்தில் அதை சட்டமாக்கவில்லை என்றால் அது காலாவதியாகிவிடும் இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் சட்டப்பேரவையிலே அந்த அவசர சட்டத்தின் ஒரு பிரதி சட்டமாக கொண்டு வருவதற்காக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதா மறுபடியும் ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் கையெழுத்து போட மறுக்கிறார்கள் ஏன் அதிலே கையெழுத்து போட்டீர்கள் இதிலே ஏன் போடவில்லை அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஒரு வித்தியாசம் இல்லை அது அவசர சட்டம் இது நிலையான சட்டம் அவர் கையெழுத்து போட மறுக்கிறார்கள் பல பேர் சொன்னார்கள் ஒரு சூதாட்டத்தை ஒரு அரசு தடை விதிக்க வேண்டுமென்றால் ஒரு மக்கள் நல அரசு தடை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு நாம் அவசரமாக செயல்பட வேண்டும் ஒரு இடத்தில் தீ பிடித்தால் தீ அணைப்பு படை வந்து உடனடியாக அங்கே அணைக்க முயற்பார்கள் அப்படித்தான் இந்த அரசு செயல்படுகிறது ஆனால் இவர்கள் அணைக்க முறுக்கப்படவில்லை அதை காபந்து செய்ய முயற்படுகிறார்கள் யோசித்து பார்க்கும் பொழுது எங்களுடைய குழு இந்த விசாரணை செய்யும் போது சில சூதாட்ட கம்பெனிகள் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார்கள் எங்கள் குழு முன்னால் அவருடைய கருத்தை சொல்வதற்கு நான் சொன்னேன் உங்கள் கருத்தை நாங்கள் விசாரிக்க தேவையில்லை மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய சூதாட்டத்துடைய உள் மாந்திரங்கள் எல்லாம் என்று நாங்கள் சொல்லி தள்ளிவிட்டோம் ஆனால் இன்றைக்கு ஆளுநர் அந்த சூதாட்ட கம்பெனியுடைய முதலாளிகளை எடுத்து அவருக்கு அங்கே பேட்டி கொடுத்து ஆளுநருடைய அந்த பவனத்திலே அவளுக்கெல்லாம் தேநீர் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு காரணம் என்ன தமிழ்நாட்டில் சூதாட்டத்தை தடை செய்யக்கூடாதா இது கேம் ஆஃப் ஸ்கில் என்று சொல்கிறார்கள் 3 சீட்டு விளையாடுவது ஸ்கில் ஆகியமாக இருக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு இயந்திரத்தில் யாரோ செய்த மந்திரத்தின் அடிப்படையிலே லட்சக்கணக்கான மக்கள் அதில் ஈடுபட்டு கோடிக்கணக்கான பணங்களை தினம் இழந்து கொண்டிருக்கிறார்களே அதில் என்ன ஸ்கில் அது சூதாட்டம் இல்லாமல் என்ன சூதாட்டம் நான் இந்த அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுக்கின்ற அதே வேளையில் என்னுடைய அலைபேசியில் ஒரு செய்தி வருகிறது உங்கள் கணக்கில் 8000 ரூபாய் வைத்திருக்கிறோம் ரம்மி விளையாடு என்று ஒரு குழுவின் தலைவருக்கே கதி இதுதான் ஒரு நாளைக்கு 3 செய்திகள் வருகின்றன அதில் விளையாட்டு எதுவும் இல்லை யாரோ ஒருவர் பின்னாடி தூண்டி விடுகிறார்கள் இன்னும் இன்னும் என்று மக்கள் மயங்கியதிலே பணத்தை விட்டுவிட்டு செத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டார்கள் இது ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல இதே பிரச்சனை தான் தெலுங்கானாவில் இதே பிரச்சனை தான் கேரளாவில் அந்தந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் எல்லாம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி கையெழுத்து போடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் கேட்டால் சொல்கிறார்கள் ஆளுநருக்கு என்று சில உரிமைகள் இருக்கின்றன என்ன உரிமைகள் நாங்களும் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இதற்கு முன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ரஜினிகாந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் மிக பெரும்பான்மையான காலம் சிறையிலே கைத்த பிறகு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருந்தவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தவர் அவரும் அன்றைக்கு தலைமை நீதியாக இருந்த அகமதி அவர்களும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இது போன்ற கருணை மனுக்களை விசாரிப்பதற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் இவரும் அம்பையாரும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஆனால் ரஜீவ்காந்தி அந்த குற்றவாளிகள் அனுப்பிய மனுவில் அவசர அவசரமாக எடுத்து நான் படித்து பார்த்தேன் இதில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை தள்ளுபடி செய்கிறேன் என்று இந்த அம்மையார் கையெழுத்து போட்டார்கள் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோவிந்தராஜன் கேட்டார்கள் அப்போ அம்மையாருக்கு எதுவும் லா படிக்கலையா என்று கேட்டார்கள் நிலைமை என்னவென்றால் லா படித்தலாம் ஆனால் இன்றைக்கு கூட பதவி அந்த பதவி அவருடைய சட்டத்தை கண்ணை மறைக்கிறது இரண்டாவது பகுதி 1 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம்
ரெண்டாவது இன்னொரு புதிய ஒரு முயற்சி. அது என்ன முயற்சி என்றால், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துடைய வேந்தர்களும் அந்தந்த மாநிலத்துடைய ஆளுநர்கள் என்று முதலில் சட்டம் இயற்றப்பட்டது. 1921 கொண்டு வரப்பட்ட சென்னை பல்கலைக்கழக சட்டம் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்ட வரைவு. அங்கே அரசர்கள் வேந்தர்களாக இருப்பது போல் இங்கே ஆளுநர்கள் வேந்தர்கள் என்று சொன்னார்கள். வேந்தர் என்பது ஒரு பெயர், ஆனால் இது முடியாட்சி அல்ல, கட்டுப்படுத்தப்பட்ட முடியாட்சி அல்ல, இது குடியாட்சி. வேந்தர் என்று சொன்னால் நீ மக்களுடைய சேவகனாகத்தான் இருக்க முடியும். ஆனால் சில ஆளுநர்கள் தாங்கள் தான் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க வந்தார்கள் அடிப்படையில் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மாநில அரசுடைய ஒப்புதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து பல்கலைக்கழகங்களெல்லாம் நிறுவப்பட்டு அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கான சம்பளத்தெல்லாம் அடக்கக்கூடிய அரசுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. எங்கிருந்தோ ஒரு வந்த ஒருவர் தான் தான் எனக்கு ராஜா என்று சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு இங்கிலாந்துடைய நடைமுறை, ஆளுநருடைய அதிகாரம் என்று சொன்னால் விசிட்டோரியல் ரைட் என்று சொல்வார்கள். ஒரு சம்பிரதாயமான ஒரு பதவி என்று அவர் பல்கலைக்கழக அந்த பட்டமளிப்பு விழாவை வேண்டுமானால் அந்த கோட்டு கவனையெல்லாம் மாட்டிக்கொண்டு தன்னுடைய போட்டோக்களை போட்டுக்கொள்ளலாம். அது மேலே அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் பல்கலைக்கழகங்களுக்கு அந்த ஆட்சி மன்றத்தின் கையில் தான் இருக்கிறது. சிண்டிகேட் என்று நாம் சொல்கிறோம், புதிய சட்டங்களிலே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்று சொல்கிறார்கள். அதற்கு தலைவராக ஒரு துணைவேந்தர் இருக்கிறார்கள். ஆளுநர் என்பவர் ஒப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் இந்த பல்கலைக்கழக அதிகாரத்தை நான் வைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு கேட்டால் மரபு ரீதியாக ஆளுநர் தான் இருக்க முடியும். அந்த பிரச்சனையில் நாங்கள் அமைச்சரவை ஒப்புதல் கேட்க தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள். இப்பொழுது இந்த 3 மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள், இனிமேல் நாங்கள் வேந்தர் என்பவரை கழித்துவிட்டு மக்கள் பிரதிநிதி ஒருவரை அங்கே போடப் போகிறோம் என்று சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றுகிறார்கள். இந்த 3 மாநிலத்திலும் இந்த மசோதாக்கள் ராஜ்பவனத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றன. நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று அரிஃப் முகமது கான் சொல்கிறார். ரவி சொல்லவில்லை, ஆனால் கையெழுத்து போடவில்லை. தமிழிசையும் அதே ஒரு பயிர் செய்கிறார். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து, மாநில பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்பது ஆளுநருக்கு எழுதி வைக்கப்பட்ட சாசனம் அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை பல்கலைக்கழக சட்டத்தை திருத்தும் பொழுது அதில் யார் வேந்தராக இருக்கலாம் என்பதை கூட சொல்லலாம். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், பல சட்டக்கள் பல்கலைக்கழகங்களிலே உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உயர்நீதிமன்ற நீதிபதியும் வேந்தர்களாக ஆகிவிட்டார்கள். அப்பொழுது கவர்னர் என்ன செய்தார்கள்? அந்த சட்டத்திலும் கையெழுத்துதான் போட்டார்கள். ஆக காலம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, மக்களுடைய விருப்பவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது வேந்தர்கள் என்றைக்கும் வேந்தராக இருக்க முடியாது. இன்றைக்கும் நான் கூறுகிறேன், நம்முடைய நாட்டுடைய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், இந்த நாடாளுமன்றம், இந்த சட்டமன்றங்கள் எல்லாம் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொது சபையின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. அவருக்குள்ள உரிமை, அந்த கௌரவ பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் உடைய உரிமை பிரச்சனைகள் தான் இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துடைய தலைவராக அங்கே இருக்கக்கூடிய ராஜாவோ ராணியோ வருவார்கள். ஆனால் 1758 இன்று வரை ஒரு சட்டத்திற்கு கூட அவர்கள் மறுப்பு தெரிவித்தது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், சம்பிரதாயம் என்பது சட்டம் இயற்றும் வரைதான், மக்கள் ஏற்றுக்கொள்ள வரை நான் ராஜா, இல்லைவிட்டால் ஸ்பேட் ராஜாவாக தான் இருப்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு அஜெண்டாவுடன், ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் அவர்கள் செயல்படுவதை நாம் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஊருக்காரர் அதோட இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டார். எல்லா கூட்டத்துக்கும் போகிறார். இதுக்கு முன்னாடி ஒரு கவர்னர் போயிருக்காரு, சின்ன சின்ன திறப்பு விழாக்கள், துணிக்கடை, நர்சரி பள்ளியெல்லாம் போவார். அது அவருடைய விருப்பம். ஆனால் இவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் தன்னுடைய இந்துத்துவ தத்துவத்தை முத்து உதிர்க்கிறார்கள். ஒரு ராமகிருஷ்ண மடத்தினுடைய கூட்டத்திலே சொல்கிறார்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தை படித்து பார்த்தேன், அதில் தர்மம் என்று வார்த்தை இல்லவே இல்லை என்று சொல்கிறார். இவர் ராமாயணம் படிக்கிறாரா இந்திய அரசமைப்பு சட்டம் படிக்கிறாரா தெரியாது. ஆனால் இந்திய அரசு சட்டத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வாசகமும் அதை அறம் ஒழித்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. அவர் சொல்கிறார் அறம் என்ற செயல் இல்லை என்று. இதை பற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒருமுறை அகில இந்திய ரேடியோவில் பேசும்போது குறிப்பிட்டார்கள். பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி என்ற அந்த 3 வார்த்தைகளை பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எனக்கு கிடைத்தது என்று நினைக்கிறார்கள். அது தவறு. நான் புத்த மதத்தை சேர்ந்தவன், நான் புத்தனுடைய சீடன், என்னுடைய ஞானம்
புத்தன் அளித்த ஞானம் இந்த மூன்று வார்த்தைகளும் புத்தனிடமிருந்து நான் பெற்றேன். இது ஒரு 4000 வருட பாரம்பரியம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி எழுதப்பட்ட ஒரு அரசம் சட்டத்தை இவர் சொல்கிறார். அறம் என்ற வார்த்தையிலே அப்படி சொன்னா அவருடைய அறியாமை. மேலும் சொல்கிறார்கள், செகுலரிசம் மத சார்பின்மை என்பதற்கு அர்த்தமில்லை என்று சொல்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்திலே ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அரசம் போடுவது அது ஒரு டிக்ஷனரி அல்ல, அது ஒரு அகராதி அல்ல. அதற்கான அர்த்தத்தை பொம்மை என்ற வழக்கு முன்னால் குறிப்பிட்ட விடுதலை அவர்கள் சொன்னார்கள். எஸ்ஆர் பொம்மை என்ற வழக்கில் 1994 வருடம் செகுலரிசம் என்றால் என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய அரசு மதங்களில் குறிக்கிடக்கூடாது, எல்லா மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாட்டில் எழுதப்பட்ட சட்டம் இருந்தாலும் எழுதப்பட்ட சட்டத்தில் உள்ள வாக்கியங்கள் மட்டும் சட்டமாகாது. என்ன நீதிபதிகள் சொல்கிறார்களோ அந்த கருத்தும் இந்த சட்டத்துடைய வரையறைக்குள் வருகும். இட் இஸ் நாட் வாட் இஸ் ரிட்டன் இன் தி கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் வாட் த ஜட்ஜஸ் சே என்று சொல்கிறார்கள். அப்படி எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே 9 நீதிபதிகள் சொன்னது இந்த ஆளுநருக்கு புரியாது. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, ஆகவே அவர் அதிகமாக சட்டம் தெரிந்து கொள்ள அவசியமில்லை. தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த ஆளுநர் என்பது யார் என்பதை பற்றி நாம் பெரிய சட்ட விவாதம் செய்ய வேண்டாம். ஒரு பாமரனுக்கும் புரியும் வகையில் அறிஞர் அண்ணா சொன்னார்கள், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு. அந்த கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டுமே ஒழிய அதிகார எல்லை பற்றி பேசுவதற்கு இது ஒரு சட்டமன்றம் அல்ல, மக்கள் மன்றத்திலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த ஆளுநர் இனி தேவையா? இந்த ஆளுநர் மட்டுமல்ல, எந்த ஆளுநரும் தேவையில்லை என்ற குரலை நாம் ஒதுக்க வேண்டும். அதுதான் முக்கியமே ஒழிய நாம் இன்னும் பெரிய சட்டங்களை பேசி ஆளுநருடைய பதவி என்ன என்பதெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த கவர்னர் மாளிகையை பயன்படுத்தி கொண்டு ஒரு காவி கட்சிக்கு பிரச்சாரக தூதராக, பிரச்சார சஞ்சாரக் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு தூதராக அவர் செயல்படுகிறார். அவர் முத்து முதிர்க்கிறார். திருக்குறளுக்கு ஒரே எழுதிய பெருமேலகர் ஒரு கிறிஸ்துவர், ஆங்கில நாட்டை சேர்ந்தவர். அது சரியான உரை இல்லை, உனக்கு தமிழே பேச தெரியல, நான் தமிழ்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு அவர் இப்போ விளக்கம் கொடுக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் போப் ஐயர் எழுதியது உண்மையான உரையல் என்று. போப் ஐயர் உரையை எழுதவில்லை என்றால் நமக்கு திருக்குறள் புரிந்திருக்காது. அன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள் பல சமூக சேவையில் ஈடுபட்டார்கள். அதில் ஒரு முக்கியமான சேவை, மறைந்து போன இலக்கியங்கள் எல்லாம் புதுப்பித்தார்கள். அவளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த கடற்கரையிலே ஒரு சிலை வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் புரியாத, வரலாறு புரியாத ஒரு ஆளுநர் பினாத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. சனாதன தர்மம் இங்கே இருந்து தெற்கிலிருந்து வடக்கு சென்றது புதிதாக சொல்லியிருக்கிறார். இப்படி தினந்தனம் ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர் நாங்கள் சொல்கிறோம் எழுதி கொடுத்ததோ படியே என்று, நான் படிக்க தேவையில்லை என்று சொல்கிறார்கள். எழுதி கொடுத்த படிப்பதற்கு நான் யார்? நான் ஆளுநர். போக போக உங்களுக்கு தெரியும் ஆளுநர், இந்த ஆளுநர் வேண்டாம், எந்த ஆளுநரும் வேண்டாம் என்ற முடிவை நாம் விரைவில் தள்ளப்படுவோம் என்று சொல்லி நான் எழுதுகிறேன்.